இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 22 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளதாகவும் 3 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நமது மீனவர்கள் பல தலைமுறைகளாக நமது நாட்டிற்கு அருகே உள்ள கடற்பரப்பில் மீன்பிடித்து வருவதாகவும் மீன்பிடி தொழில்தான் அவர்களது வாழ்வாதாரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தலுக்கு ஆளாவதும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இத்தகைய கைது நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பெருமளவில் பாதிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே உணர்வு பூர்வமான இந்த பிரச்சினையை கருத்தில் கொண்டு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தனது கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.